நம்ம தனுஷ்க்கு நெக்ஸ்ட்டு லைனப்பில் பன்னெண்டு படங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு படங்களோட டேரக்டர்ஸ் யார் எப்போ எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்கலாம் மாரன் கார்த்திக் நரேன் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் மாளவிகா மோகனன் மாஸ்டர் மகேந்திரன் சமுத்திரகனி இந்த படத்தில் நடிக்கிறாங்க இந்த படம் டேரெக்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகும் போது ஹாட் ஸ்டாரில் ஆனால் வரைக்கும் பொங்கல் தான் சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியாதனால இந்த படம் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க ஹாட் ஸ்டார் அட்ராங்கிரே கலாட்டா கல்யாணம் இந்த படத்தில் தனுஷ் சாரா அலிகான் அக்ஷய்குமார் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இந்த படம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது ஹாட் ஸ்டாரில் இந்த படம் ஹிந்தி மற்றும் தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க திருச்சிற்றம்பலம் இந்த படத்தை ஜவஹர் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தில் தனுஷ் நித்யா மேடன் பிரியா பவனி சங்கர் கண்ணா நடிக்கிறாங்க இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை சம்மருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க சன் பிக்சர்ஸ் ரூசேவ் பிரதர்ஸோட தி கிரே மேன் இந்த படத்தில் நம்ம தனுஷ் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு இது ஒரு ஹாலிவுட் மூவி இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை ஏப்ரல் மாதம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்களா இந்த படம் கண்டிப்பாக தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆக தான் போகுது கலைப்புலி எஸ் தனு ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம தனுஷ் லீடாக நடிக்கிற படம் நானே வருவன் இந்த படத்தை ராகவன் டேரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தில் தனுஷ் டிவெல் ரோலை நடிக்க போகிறாராம் இந்த படத்தோடய ஷூட்டிங் பிரேக் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ லாஸ்ட்டில் ரிலீஸ் ஆக தான் போகுது தியேட்டர்ஸில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நியூ இயர்க்கு அஃபிஷியலாக சொன்ன படம் தான் ஆயிரத்தில் ஒரு ஒன் டூ ஆயிரத்தில் ஒரு ஒன்று ஒரு சூப்பரான படத்தை தான் செல்வராகவன் அதே மாதிரி ஆயிரத்தில் ஒரு ஒன் டூவையும் நம்ம செல்வராகவன் தான் எடுக்க போறாரு இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் இந்த படத்தை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் நம்ம தனுஷ் தான் லீடாக நடிக்க போகிறாரா நம்ம தனுஷ் அடுத்து ரெண்டு தெலுங்கு படத்தில் நடிக்க போகிறாரு ஒரு படத்தை சேகர் கமுலா தான் டைரக்ஷன் பண்ணுறாரு அந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி மூணு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்டில் நம்ம தனுஷ் ஒரு மூவியை நடிக்க போறாராம் அது சேகர் கமுலா மூவியை கம்ப்ளீட் பண்ண விட தான் அந்த படத்துக்கு போவார் நம்ம தனுஷ் நான் சொன்ன இந்த எட்டு படங்கள் ரிலீஸ் ஆக தான் போது ஷூட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறாங்க அடுத்து இன்னும் டாக்ஸில் போய்ட்டுருக்கு நாலு டேரக்டர்ஸ் அதில் நம்ம வெற்றிமாறன் தனுஷ்க்கு நாலு பிளாக் பஸ்டரை கொடுத்தவர் தான் நம்ம வெற்றிமாறன் இவரு காம்போல் நம்ம தனுஷ் மறுபடியும் நடிக்க போகிறாராம் அதே மாதிரி கர்ணன்னு ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை எடுத்தவர் தான் மாரி செல்வராஜ் அவரோட டேரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிக்க போகிறாருன்னு நம்ம தனுஷே ஏற்கனவே அஃபிஷியலாக சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராக்கி மற்றும் சாணி காயிதம் படத்தை எடுத்தவர் தான் அருண் மாதேஸ்வரன் இவர் டேரெக்ஷனில் நம்ம தனுஷ் ஒரு மூவியில் நடிக்க போகிறாரா அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு பயங்கரமான டாக்ஸ் போய்ட்டு இருக்கிறது ராம்குமார் இவர் செம்ம மூவியை எடுத்தார் முண்டாசுப்பட்டி மற்றும் ராட்சசன்னு இவர் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் ஒரு மூவியில் நடிக்க போகிறாருன்னு டாக்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கிடையாததான் நியூஸ் இந்த பன்னெண்டு படங்கள் தான் நம்ம தனுஷ் நெக்ஸ்ட்டுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த ரெண்டு படங்களில் நீங்க யாரோட டைரெஷனுக்கு வெயிட் பண்றீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி சினிமா அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினிமா ரசிகன் சேனலுக்கு